நீங்க சிலர் கணக்கம் நான் தான் வந்து சிங்கம் பேசுறேன். என்னடா பிக்கஸ்ட் ஸ்கேம் இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்கீங்க, உண்மையில அவ்வளோ பெரிய ஸ்கேமால இத்தனை கோடி ரூபாய்க்கு மேலே ஏமாத்துறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆமாங்க ஐஸ், எத்தனை கோடி கண்டிப்பா கோடி ரூபாய் இருக்கும். நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களே பதில் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன், நீங்களும் அதில் ஏமாந்துருப்பீங்க. மறக்காம வந்து ப்ரோ ஆமாம் ப்ரோ அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு என்ன எதுன்றது புரியும், அதனால மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு மட்டும் இந்த சின்ன விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போங்க. ஹாய் ப்ரோ, உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் எலிக் பாஸ் செகண்ட் எலிக் பாஸ் ஐடிலாம் ரொம்ப கம்மி இல்ல கிடைக்கும்னு ஒரு யூடியூபர் ப்ரோ சொன்னாரு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, எங்கள்கிட்ட வந்துட்டு எல்லாமே எல்லா எலைட் ப்ரோ நீங்க எப்படி கேக்குறீங்களோ அந்த மாதிரி வந்து நாங்க வந்து உங்களுக்கு ஐடி கொடுப்போம் ப்ரோ. அதுவும் லோயஸ்ட் பிரைஸ் நம்மள்ட்ட தான் ப்ரோ தமிழ்நாட்டிலே. ப்ரோ ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ப்ரோ எனக்கு செகண்ட் எலிக் பாஸ், ஃபர்ஸ்ட் எலிக் பாஸ், பாண்டிகில் காஸ்டியூம், பிவிஎஸ் ப்ரோ போட்டிருக்க அந்த ரெட் டாப் கிரினல், இந்த காஸ்டியூம்லாம் எனக்கு வேணும் ப்ரோ. இருக்கு ப்ரோ, இருக்கு ப்ரோ, நம்மள்ட்ட அந்த மாதிரி ஐடி இருக்கு ப்ரோ, கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்களுக்கு தரேன் ப்ரோ. ப்ரோ அந்த யூடியூபர் ப்ரோ நீங்கள் வந்து ரொம்ப ட்ரஸ்டடு, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் வந்து சமூக சேவை செய்கிறீங்க, சின்ன பசங்களுக்குலாம் ஐடி வந்து கம்மி ஏரியில் கொடுத்துன்னு சொன்னார் ப்ரோ, உண்மையா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, நாங்கள் தான் வந்து நம்பிக்கையான தரமான ட்ரஸ்டடான ஒரு சமூக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ப்ரோ, உண்மையாக தான் ப்ரோ. உங்களுக்கு எவ்வளோக்கு ப்ரோ ஐடிக்கு வேணும் ப்ரோ? எனக்கு ஒரு 2000 ஒரு 5000 எதனா வந்து செகண்ட் எலிட் பாஸ், ஃபஸ்ட் எலிட் பாஸ் ஐடி இருந்தால் கொஞ்சம் கொடுங்க ப்ரோ, நான் வந்து இப்போயே பே பண்ணிடுறேன் ப்ரோ. ப்ரோ 2000-5000 செகண்ட் எலிட் ஃபஸ்ட் எலிட்லாம் கிடைக்காது ப்ரோ, இருந்தாலும் என் தம்பி மாதிரி உங்களை நினச்சி நான் உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, எப்போ ப்ரோ நீங்கள் பேமெண்ட் கொடுப்பீங்க? நான் வந்து உங்களுக்கு ஐடி லிஸ்ட் அனுப்புகிறேன், ஐடியை செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் எனக்கு செக்லாம் வேணாம் ப்ரோ, நீங்கள் ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க ப்ரோ, கலெக்ஷன் அது போதும் ப்ரோ எனக்கு. ஏன்னா எங்கள் அப்பா இப்போ வீட்டில் இல்லை ப்ரோ, அவர் வந்துடுவார், அப்போ அவர் வரத்து உள்ள நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிட்டேன் இல்லை, நீங்கள் எனக்கு ஐடியை கொடுத்தீங்கன்னு இல்லை, சாயங்காலம் ரூம் மேட்ச்சாக இருக்குது, இதை போட்டு போயிட்டு மாஸ்க் கட்டிடுவேன் நான், என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இப்போயே நான் பே பண்ணுறேன் ப்ரோ, நீங்கள் நம்பரை மட்டும் அனுப்புங்க ப்ரோ. எங்கள்கிட்ட வந்து நீங்கள் கேட்ட ப்ரைஸில் ஒரு ஐடியா தான் ப்ரோ இருக்குது, இதோட ப்ரைஸ் வந்து 5K ப்ரோ. ஓகேவா, நான் வந்து உங்களுக்கு கலெக்ஷன்லாம் அனுப்புகிறேன், ட்ரஸ்டட் தான் ப்ரோ. நீங்கள் வந்து இப்போயே வந்து பணம் மட்டும் அனுப்பிச்சுட்ருங்க, கீழே உள்ள கூகுள் பே நம்பருக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே நான் வந்து பண்ணி கொடுத்துட்றோம் ப்ரோ, ஐடி பாஸ் எல்லாமே கொடுத்துட்றேன். அப்புறம் நீங்கள் 2 ஸ்டெப் எல்லாமே போட்டுக்கோங்க ப்ரோ. எங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பை பண்ணுறது உங்களுக்கு நாங்கள் எதனால் கிஃப்ட்டும் நாங்கள் நிறையா தருவோம் ப்ரோ, கவலையே படாதீங்க ப்ரோ. ஆ ப்ரோ, அந்த யூடியூபர் ப்ரோ நான் நம்புகிறேன் ப்ரோ, அதனால் உங்களுக்கு நான் பணம் அனுப்பிச்சு விட்றேன் ப்ரோ. 1 hour later. என்ன பணம் அனுப்பி ஒரு மணி நேரம் மேலாவது ப்ரோ காலே எடுக்க மாட்டேங்கிறாரு, நம்ம மெசேஜ் பண்ணி பார்ப்போம். என்னடா பணம் அனுப்பி என்ன 3 மணி நேரம் ஆகுது, என்ன என்ன பிளாக் பண்ணிட்டாங்களா, என்ன சிங்கிள் டிக் தான் காட்டுது, கால் பண்ணி பார்ப்போம். என்ன கமெண்ட் பண்ணாலுமே வந்து காணா போகுது. ஓ கமெண்ட் டிலீட் பண்றாரா, ஏமாந்துட்ட போல. டே மாப்பிள்ள, இந்த மாதிரி ஒரு யூடியூபர் ப்ரோ நம்பி நான் வந்து ஐடி வாங்கலாம்னு நினைச்சேன் மாப்பிள்ள, உங்களெல்லாம் மாஸ்க் கட்ட உங்கள்கிட்ட கட்சியில் பார்த்தா காசு வாங்கிட்டு ஐடி அனுப்பாம ஏமாச்சாங்க மாப்பிள்ள, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டாங்க மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள பண்றது? டே மெண்டல் கூ, யாரா நீனு? எவனோ ஒருத்தன் சொல்கிறான் யூடியூப்பில் போய் ஐடி வாங்கினா போய் வாங்கிடுவேன் நீனு. ஏண்டா உங்கள் அப்பாவே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு கொத்தனாரில் பார்த்துட்டு, அவர் கையை வாங்கி ஒரு நாள் அவர் கையாண்டா இவ்வளோ கேம் விளையாடுறிய அந்த கையில், உங்கள் அப்பா கையை ஒரு நாள் எடுத்து பார்த்துருக்கியா, ஆ செவந்து போய் அப்படியே பூத்து போய் அங்கங்கே புண்ணு புண்ணாக இருக்குண்டா, அவர் மம்புட்டி பிடிச்சி சிமெண்ட் பிடிச்சி, என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்கா, 5000 போய் ஐடி வாங்கியிருக்கேன் என்ன சொல்கிற? ஏண்டா எந்த கேட்டுருக்கலாம்லடா, ஏன்டா அப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை, போ உங்கள் அப்பாட போய் மண்ணு கிழற காலில் விழுந்து பிச்சை. உண்மையுமே எங்களை ஐடி சிலிண்டர் ஒன்றும் கிடையவே கிடையாது, ஏமாத்து தான் செய்வாங்க எல்லாருமே சரி, அதனால தான் வந்து சின்னதாக ஒரு கிளிப் மாதிரி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக போட்டேன். இதில் என்ன ஒரு கூத்துன்னு வைங்களேன், நிறைய யூடியூபர்ஸ் வந்து ப்ரொமோட்லாம் பண்ணுறாங்க தெரியுமா, இந்த மாதிரி ஐடி குரூப்பை 5 குரூப்பு 6 குரூப்பு அது மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ணுறதெல்லாம் என்ன தெரியுமா மேட்ரு, ஒரு குரூப்பு ஒரு யூடியூபர் ஃபில் பண்ணி கொடுத்தா ஒரு 256 பேரை அந்த ஒரு ஐடி செல் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டா அந்த யூடியூபருக்கு 25,000 கொடுப்பாங்க அந்த ஐடி செல்காரங்க. அதுக்காக மட்டும்தான் சும்மாவே இது ரொம்ப ட்ரஸ்டடான குரூப், நானும் ஐடி வாங்கியிருக்கேன் நீங்களும் இப்படி வாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எல்லாமே பொய் தான்.
அவனுக்கு ஒரு சின்ன பிரைஸ் சொல்கிறதுனால 25,000 கிடைக்குதுன்றது அவனுக்கு ஒரே ஒரு ஒரு ப்ராஃபிட் மாதிரி. நான் கஷ்டப்பட்டு யூடியூப்பில் வந்திருக்கேன், நான் அப்படி தானே ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் ஓஹா நல்ல ப்ரோ இவர், இவர் வந்து நமக்காக கம்மி விலை ஐடி குரூப்லாம் கொடுக்குறாரு, நீங்கள் போய் சேர்ந்து உங்களோட காசு நட்டாமல் கமெண்ட் போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யாரும் உங்களை வந்து கண்டுக்க போகிறதே இல்லை. இதான் ஒரு மெயின் விஷயமே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு வைங்களேன், ஐடி விற்க போகிறாங்க தெரியுமா. விற்கிறதெல்லாம் அப்படியே வந்து ஐடியை கொடுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட் செக் பண்ணு செக் பண்ணுற மாதிரி பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட காசு கொடுக்காம உங்களை பிளாக் பண்ணிட்டு அந்த ஐடி இவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஐயோ ஐடியும் போச்சுட்டு வேறு எதனா ரெக்கவரி டீம்னு ஒன்று இருக்கும் அதுகிட்ட போவீங்க, அவங்களும் இதே மாதிரி ஏமாற்றிடுவாங்க. அவங்களும் வந்து ஐடி பாஸ்வேர்டில் வாங்கிட்டு அவங்க ஐடியை கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சி உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் வச்சு ஐடியை எடுத்து அதுக்கப்புறம் ப்ரோ இல்லை ப்ரோ வரல ப்ரோ லாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க, உங்களுக்கு ஒரு மயிலுமே புரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துக்கிறதுனால தேவையில்லாமல் இந்த குட்டி குஞ்சான்ஸ்லாம் போயிட்டு தலையை விட்டு மாட்டிக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், இதில் அதிகபட்ச விஷயம் என்ன தெரியுமா, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இறப்பே நடந்திருக்கு. இந்த மாதிரி ஐடியை வந்து பசங்களே திருடி தாண்டு ஒரு பையன் வந்து தூக்கு மாட்டி இறந்தே போயிருக்கான். அதெல்லாம் தெரிஞ்சுமே இந்த ஐடி செல் குரூப்பை ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப 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 தப்புன்னு நான் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப தப்பு. இனிமேல் எந்த யூடியூபர் யார் ஐடி செல் குரூப்பு ப்ரொமோட் பண்ணாலுமே அந்த இடத்துல அசிங்கமாக திட்டிட்டு வந்துருங்கன்றேன், இது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னு வைங்களா, ஒருத்தர் இறந்தே போயிருக்கான் அந்த ஐடி மூலியமாக, தெரிஞ்சுமே கல்பத்தனம் இதுக்காக அந்த ஐடி குரூப்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 தப்பான விஷயம்னு எனக்கு தோணுது. என்ன ஒரு சுவாரஸ்யமான கதம்னா, நம்மளால் எப்படி சொல்கிறது, நம்மளால் வந்து நம்ம ஏமாந்தாலுமே அதை வந்து ப்ரூஃப் பண்ணவே முடியாது நம்மளை, ஏன்னா அவங்க அப்படியே நேக்காக இது பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ஐடி செல் குரூப்பில் சேர்றீங்கன்னு வைங்களேன், அதில் ஒரு 5 அட்மின் இருப்பாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் சேரப்ப 5 அட்மின் இருப்பாங்க. இந்த அட்மின் வந்து உங்கள்ட்ட மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஐடி விற்கணும் அப்புறம் வேணும் அப்புறம் கேட்டுட்டு இருக்கப்ப நீங்கள் வந்து அட்மினுக்கு தான் போய் மெசேஜ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப என்ன நடக்கும், ஆமாம் ப்ரோ இப்படி தான் ப்ரோ இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு பணம் சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒருவேளை இவர் குரூப்பில் அட்மினாக தானே இருக்காரு, இவர் தான் வந்து செல்லர் போல அவர் நம்பி நீங்கள் பணம்லாம் கொடுத்துருவீங்க, ஐடி வாங்குற மாதிரி போயிடுவீங்க. பட் அப்புறம் என்ன தெரியுமாவும், அவனை வந்து அட்மின்லேருந்து அந்த குரூப்லேருந்து நைஸாக தூக்கிடுவாங்க, அட்மினை ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏமாத்திருப்ப இன்னொருத்தர் சொல்கிறப்ப, ப்ரோ இந்த மாதிரி அட்மின் வந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணார் ப்ரோ, அவர்கிட்ட ஐடியை கொடுத்தப்புறம் காசை கொடுத்தப்புறம் ஐடிக்கு அவர் எனக்கு ரிப்ளை பண்ணல ப்ரோ, என்னை பிளாக் பண்ணார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் போய் சொல்கிறப்ப அவன் என்ன திரும்ப சொல்லுவான், ப்ரோ அவர் அட்மின் இல்லையா ப்ரோ, நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் எதுக்கு ஏமாந்து போறீங்க அப்படின்னு சொல்லி அழகாக துரத்தி விட்ருவாங்க. இதுதான் மேட்ரியாக நடக்கும். இந்த குட்டி குஞ்சானுக்கு ஒரு மயிரியுமே புரியாது. சேஃபஸ்ட் கேம் ஆடுறவங்க இந்த ஐடி செல்லர்ஸ், ரொம்ப சேஃபாக விளாடுவாங்க. நீங்கள் ஒருவேளை சுத்தமாக முடியல, எங்கள் ஆத்தாளுக்கு முடியல, அப்பனுக்கு முடியல, ஐடி விற்ற தான் வந்து உயிர் காப்பாற்ற முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருந்தால் ஐடி வி தப்பே கிடையாது. உன்னோட ஐடி கார்டு, அதாவது வாங்குறவனோட ஐடி கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வாங்கி ஐடி செல் பண்ணு. அப்படி இல்லையா, ஐடி செல்லர் அவனோட ஒரிஜினலாக பேன் கார்டு வாங்கு. ஒருத்தனுக்கு பணம் வந்து நெட்டில் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன்னு வைங்க, எவனாக இருந்தாலும் சரியாது, ஐடி பேன் கார்டு ஆதார் கார்டு நம்பரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் பண்ணு. அப்படி டிரான்சாக்ஷன் பண்ணால் நாளைக்கு எதனா ஏமாத்திட்டா கூட நம்ம வெறித்தனமாக அவன் மேலே கேஸ் போட்டு அவன்ட காசை திரும்பி வாங்கிடலாம். ஆனால் முக்கியமானது அந்த ஆதார் கார்டு அந்த பேன் கார்டு நம்பர் அவனோட தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கேஸும் கொடுக்க முடியும் அப்படின்றதே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு ஆதங்கன்னு வைங்களே, நீ சம்பாதிக்கிறாங்க இல்லடா அதனால் நீ எதுவும் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கைஸ் ஐடி செல்லலாம் ரொம்ப நிறைய சம்பாதிப்பாங்க, உங்களுக்கு தெரியவே தெரியாது. சம்பாதிக்கிற காசுன்னு சொல்ல மாட்டேன், அதெல்லாம் எல்லாமே ஏமாத்துற காசு தான். இந்த சின்ன பசங்கள்டேருந்து அப்படி ஏமாத்துற காசு, இந்த கமிஷனு இவங்க ஆல்ரெடி ஏமாத்துறதே ஒரு மிகப்பெரிய தப்பு. இதில் கமிஷன்ற பேரில் வேறு எக்ஸ்ட்ரா காசு அடிப்பாங்க. ஸோ இந்த காசுலாம் ஒரு காலத்தில் வளர்ந்தனே இவங்க உடம்புல ஒட்டுமா என்னன்னு தெரியும், இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஒரு காலத்தில் பிச்சை தான் எடுப்பாங்க கண்டிப்பாக. இப்படி ஒருத்தனை ஏமாற்றி பிழைக்கிறதுன்றது வந்து ஒருத்தன் காசை பறித்து பிழைக்கிறது, ஏமாற்றி பிழைக்கிறது காசை ஒருத்தண்டி பறிச்சு பிழைக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம். குட்டி நாய்களாம் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சத்தியமாக எரிச்சல் ஆகுது எனக்கு அப்படியே. இதெல்லாம் ரொம்ப 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 தப்பான விஷயம். இந்த நானே வந்து ரெண்டு மூணு குரூப்பில் ஆட் ஆகியிருக்கேன், வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சம்பவம் வெயிட்டாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையோட ப்ரூஃபோட இவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ நானே வந்து ஒரு ரெண்டு மூணு யூடியூபர் இப்போ ஷேர் பண்ண குரூப்பில் தான் சேர்ந்துருக்கேன், ஃப்ராடு நாயிங்க மாதிரி தான் அவங்களும் தெரியுறாங்க. உங்களுக்கு எல்லா கதையும் வெயிட்டாக முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து எல்லோரும் பேரோட நான் போடுறேன். அது வரையும் கொஞ்சம் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கேன்னா அந்த வீடியோ வந்து மின்கூட்டியே ஒரு எச்சரிக்கை மாதிரி வந்து போடுறேன்னு நீங்களே வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் அந்த எப்படி சொல்கிறது ரிடீம் கோடு அந்த மாதிரி, ப்ரோ நீ என்ன ப்ரோ எப்படி பேசுகிற, நீங்களும் தான் ப்ரோ வந்து நிறைய ஆப் ப்ரொமோட் ரெண்டு ஆப் ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க ப்ரோ, அந்த ஆப்பில் டைமண்ட் பண்ணி தான் அவன் சைன் பண்ணா எனக்கு வழியே இல்லை. பட் நான் வந்து வியூவர்ஸ்க்கு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், எது உண்மையாக அது உண்மையாக இருக்கணும்.
அதாங்க நான் கேட்டுக்கிறேன். ஒரு இறப்பு நடந்ததுக்கப்புறம் அந்த ஐடி சேல் இந்த குரூப்பெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம், அது யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ நான் சின்ன பசங்களில் ப்ரோ பாவம் ப்ரோ, சீரியஸாக சொல்கிறேன், எல்லாமே சின்ன பசங்க தான், அவங்களேருந்து ஏமாற்ற வேணாம், அவங்ககிட்ட காசை பறிக்க வேணாம், என்ன பாவம் ரொம்ப மனசு உடஞ்சு போயிடும். இப்போ நம்ம பெரியவங்க கூட காசு போயிட்டால் கூட ஓரளவு நம்ம மெச்சூரிட்டி தாங்கன்னா சின்ன பசங்களுக்கு அப்படி இருக்காது, யாரும் பண்ணாதீங்க பாய். நீங்களும் ஏமாந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஐடி ஏமாந்தவங்க. அதே மாதிரி நான் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு நினச்சாலுமே ஓபின் மட்டும் கமெண்ட் பண்ணிடுறேன். டட்டா பை பை, சீ கைஸ், லவ் யூ லாட். உங்கள் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் என் வீடியோ வந்து என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு வந்து பார்க்குறதுக்கு. தேங்க்யூ கைஸ்.